ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இதான் 1K போனதும் எட்டி கூட பார்க்க மாட்டான், சேனல் பக்கம் ஒரு வீடியோ கூட போட முடியல. நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு இங்கே ஒர்க் இருக்குது, ஒர்க்கு பார்த்துட்டு இதில் வீடியோவும் போட முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சின்னதாக ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட வாழ்க்கையில் எனக்கு என் அப்பா எந்த மாதிரி சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்றத தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்டு நான் இங்கே ஃபாரினில் இருக்கேன். ஸோ ஊர்லேருந்து இங்கே ஃபாரின் வந்ததோட ஒரு ஃபீலிங்கை வந்துட்டு நான் இந்த ஒரு கவிதை டைப்பில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? யாராவது பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வாழும் உலகத்தை நேசிக்க தெரிந்த எனக்கு அந்த உலகத்தை தந்த உன்னை நேசிக்க மறந்தேன். உன் வார்த்தைகளின் வழிகளை உணர்ந்தேனே தவிர வரிகளை உணரவில்லை. ஆனால் இவ்வுலகம் எனக்கு கொடுத்த வழிகளை மறக்க செய்த மனிதன் நீயே. காலத்தினாலும் அழியாத உன் அன்பை உந்தன் காயத்தை மறைத்து தந்தாயே. உன்னோடு வாழ்ந்த நாட்களை விட்டுவிட்டு உன்னோடு வாழ வேண்டும் என்ற நாட்களை நினைக்கிறது என் மனம். நான் தவம் பெறாமல் பெற்ற தந்தை நீயே. உன் உயிரணு ஊற்றில் பிறந்தவன் நான். என் உயிர் போகும் வரை உன்னை விட்டு விலகுவதில்லை. உலகமே எனக்கு தான் நீ கூட இருந்துட்டா, சொர்க்கமே திறக்குதா என் உன் கூட நடந்துட்டா, அன்பெல்லாம் பிறக்குதோ உன் தோளில் சாய்ந்துட்டா, சிறகெல்லாம் முளைக்குதா உன் கையை பிடிச்சிட்டா. என்னை பெற்ற நாள் முதல் உன் கரங்களில் சுமந்தாய், என் பருவ வயது முதல் பட்டத்தாரி வரை உன் கண்ணீரை மறைத்து என் சிரிப்பை ரசித்தாய். நீ காணா உலகத்தை நான் இன்று பார்க்க செய்தாய். நான் என்னை அறியும் முன்பே என்னை முழுமையாக அறிந்த மனிதன் நீவேர். உங்கள் அன்பு இன்று என்னை சில கண்டங்களை தாண்டி தனியாகவும் தைரியமாகவும் வாழ வழிகாட்டியிருக்கிறது. நான் கேட்கும் அனைத்திற்கும் உன் விருப்பம் என்று சொல்லி என்னை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என தவறாக நினைத்து கொண்டேன். பிறகுதான் உணர்ந்தேன், என் பிள்ளையால் எதையும் செய்ய முடியும் என நம்பியுள்ளீர்கள் என்று. தான் பெற்ற செல்வத்தை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பது அதை பெற்றவனுக்கு நன்றாக தெரியும், யாரும் கற்பிக்க வேண்டியதில்லை. அதுபோலதான் தந்தை பிள்ளைகளை புரிந்து கொண்டு அவர்களின் வழிகாட்டியாக இருக்க தெரியும். நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை. சில நேரங்களில் அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கும், சிரித்த நாட்களை நினைத்து அளவைக்கும். எனது அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்படிக்கு ஏர் தமிழா, உங்களில் ஒருவன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல், ஏர் தமிழா ஃபேமிலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். Thank you so much guys. Yeah.